ஏலாதி பாடலும் பொருளும். பாடல் எண் 21 முதல் 30 வரை. இளமை கழியும், பின்னி மூப்பு இயையும், வளமை வலி இவை வாடும் உள்ள நாளால் பாடே புரியாது பால் போலும் சொல்லினாய் வீடே புரிதல் விதி. இதனுடைய பொருள், பாலை போன்ற மென்மையான சொல்லுடைய பெண்ணே இளமை பருவம் நில்லாது போய்விடும், நோயும் மோப்பும் வந்து சேரும், இருக்கும் செல்வமும் இன்ன பிற வலிமைகளும் குன்றி போகும், எஞ்சியிருக்கும் நாட்கள் குறைவு. எனவே முன்பு செய்த துன்பம் தரும் செயல்களை தொடராதே, வீடு பேட்டிற்குரிய வினைகளை விரும்பி செய்வாயாக. பாடல் எண் 22. வாழஞ்சான் வன் கண்மை அஞ்சான் வனப்பு அஞ்சான் ஆள் அஞ்சான் ஆய் பொருள்தான் அஞ்சான் நாள் எஞ்சா காலன் வரவு ஒளிதல் காணின் வீடு எய்திய பாலின் நூல் எய்தப்படும். இதனுடைய பொருள், வாளுக்கு அஞ்சாதவன், வன்மை வாய்ந்த ஊருக்கு அஞ்சாதவன், அழகுக்கு அஞ்சாதவன், ஆளுக்கு அஞ்சாதவன், செல்வ செழிப்பிற்கு அஞ்சாதவன், இவற்றுக்கெல்லாம் அஞ்சாதவன் யமன் வரவுக்கு அஞ்சாமல் இருக்க வேண்டும் எனில் அருள் தன்மை நிறைந்த நூலில் கூறப்பட்டுள்ள ஒழுக்கங்களை பின்பற்றி நடத்தல் வேண்டும். அவையே மெய்யான பாதுகாப்பை நல்கும், மேலுலக வாழ்வையும் நல்கும். பாடல் எண் 23. குணம் நோக்கான், கூழ் நோக்கான், கோலமும் நோக்கான், மனம் நோக்கான், மங்களமும் நோக்கான், கணம் நோக்கான், கால் காப்பு வேண்டான், பெரியார் நூல் காலர்க்கு வாய் காப்பு கோடல் வனப்பு. இதனுடைய பொருள், கால்கட்டு எனப்பெறும் திருமணத்தை செய்யாது மக்கள் இயல்புகளை பாராது, உணவை பாராது, அலங்காரம் செய்து கொள்ளல் பாராது, அலைப்பாய் மனத்தை பாராது, மங்களம் பாராது, கூட்டமாக இருக்கும் உறவினரையும் பாராது, யமன் அழைத்து செல்ல இயலாது தலையிட்டு காக்கும் நல்ல பெரியோர் எழுதிய நல்ல நூல்களை கற்றலே அழகாம். பாடல் எண் 24. பிணி பிறப்பு மூப்பொடு சாக்காடு துன்பம் தனிவு இல் நிரப்பு இவை தாளா அணியின் அரங்கின் மேல் ஆடுநர்போல் ஆகாமல் நன்று ஆம் நிரம்பு மேல் வீட்டு நெறி. இதனுடைய பொருள், நோயும் அடுத்தடுத்த பிறப்பும் முதுமையும் இறப்பும் துன்பமும் வறுமையும் ஆகியன இல்லறத்தானே வந்து அடையும். நாடக அரங்கில் புது புது கோலத்துடன் வந்து ஆடும் கூத்தரைப் போல வாழாமல் வீடு பேற்றை இலக்காக கொண்டு வாழுதல் நன்றாகும். பாடல் எண் 25. பாடு அகம் சாராமை பாத்திலார்த்தாம் விளையும் நாடகம் சாராமை நாடுங்கால் நாடகம் சேர்ந்தால் பகை பழி தீ சொல்லே சாக்காடே தீர்ந்தார்போல் தீரா வரும். இதனுடைய பொருள், பாடப்படும் மேடை நாடக மேடை ஆகியவற்றை விரும்பினால் பகை வரும், பழி வரும், தீச்சொல் வரும், இறப்பு வரும். ஒரு தீமையும் வராதது போல எல்லா தீமையும் இறப்பே வந்து சேரும். பாடல் எண் 26. மாண்டு அமைந்தார் ஆய்ந்த மதிவனப்பே வன் கண்மை ஆண்டு அமைந்த கல்வியே சொல் ஆற்றல் பூண்டு அமைந்த காலம் அறிதல் கருதுங்கால் தூதுவர்க்கு நியாலம் அறிந்த புகழ். இதனுடைய பொருள், மாட்சிமையுடைய அறிஞர் ஆராய்ந்து அறிவனும் அழகும் துணிச்சலும் கம்பீர தோற்ற பொலிவும் கல்வியும் சொல் ஆற்றலும் காலம் அறிதலும் தூதுவர்க்கு உலகமறிய புகழ் தருவனவாம். பாடல் எண் 27. அக்னி செய்யல் என அறிந்து ஆராய்ந்தும் வெகல் வெகுடலே தீ காட்சி வெகுமான் கள்ளத்த அல்ல கருதியின் இவை மூன்றும் உள்ளத்த ஆக உணர். இதனுடைய பொருள், பிறர் பொருளை விரும்புதல் சினம் கொள்ளுதல் தீய அறிவு ஆகிய மூன்றையும் நீ செய்தலை குறைத்திடுக. பாடல் எண் 28. மையேர் தடங்கண் மயிலன்ன சாயலாய் மெய்யே உணர்ந்தார் மிக உரைப்பார் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனுள் சொல் நான்கும் மரலையின் வாயினவாம் மற்று. இதனுடைய பொருள், மை தீட்டப்பெற்ற கண்களையும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே பொய் புறம் கூறுதல் கடுஞ்சொல் பேசுதல் பயன் இல்லாதவற்றை பேசுதல் ஆகியன பேதையரின் வாயிலிருந்து வருவன என்று உரைப்பர் மெய்ப்பொருள் உணர்ந்த அறிஞர். பாடல் எண் 29. நிலை அளவில் நின்ற நெடியவர்தாம் நேரா கொலை களவு காம தீ வாழ்க்கை அலை அளவி மை என நீள் கண்ணாய் மறு தலையே இம்மூன்றும் மெய்யளவு ஆக விதி.
இதனுடைய பொருள் மை தீட்ட பெற்ற நீண்ட விழியை உடையவளே கொலை செய்தல், திருடுதல், காமம் கொள்ளுதல் ஆகிய தீக்குணங்களை சான்றோர் விரும்பார். இம்மூன்றிற்கும் மறுதலையான கொல்லாமை, களவு செய்யாமை, காமம் கொள்ளாமை மெய்யான விதிகள் என்பதை அறிந்து கொள்க. பாடல் எண் 30. மாண்டவர் மாண்ட அறிவினால் மக்களை பூண்டு அவர் போற்றி புறக்குங்கால் பூண்ட அவுரதனே கேத்திரசன் காணீனன் கூடன் கிரிதன் பௌர்நற்பவன் பேர். இதனுடைய பொருள் சிறந்த அறிவினை உடையவர் நல்ல மக்களை போற்றி வளர்ப்பர். உலகில் முறையான கணவனுக்கு பிறந்தவன் அவுரதன் என்றும், கணவன் இருக்கையில் பிறனுக்கு பிறந்தவன் கேத்திரசன் என்றும், திருமணம் ஆகாதவளுக்கு பிறந்தவன் காணீனன் என்றும், கணவனுக்கு தெரியாமல் பிறனுக்கு பிறந்தவன் கூடன் என்றும், விலைக்கு வாங்கப்பட்டவன் கிரீதரன் என்றும், கணவன் இறந்த பின்னர் மறுமணம் செய்து கொண்டு பிறந்தவன் பௌநற்பவன் என்றும் அழைக்கப்படுவர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராப்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.